கடந்த 22ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது 18ஆவது கட்ட விசாரணை நடைபெற்றது. அதில் வந்து மொத்தமாக இதுவரையில் வந்து 704 பேருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டு அதில் 445 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டிருக்காங்க. 630 ஆவணங்கள் குறியீடு செய்யப்பட்டிருக்கு. சராசரியாக ஒரு நாளைக்கு 10 சாட்சிகள் இதுவரைக்கும் விசாரிச்சுட்டு வந்திருக்கிறோம். இந்த விசாரணையில், இந்த கட்ட விசாரணையில் வந்து அதிகமாக ஒளிப்பதிவாளர்கள், தொலைக்காட்சி செய்தியாளர்கள், பத்திரிகை நிருபர்கள் ஆகியோர்கள் விசாரிக்கப்பட்டனர். போராட்டங்கள் நடைபெற்ற போது எடுத்துப்பட்ட புகைப்படங்கள், ஆவணங்கள், பத்திரிகை செய்திகள், இதை எல்லாத்தையும் அவங்க சமர்ப்பித்தாங்க. அவை எல்லாமே இங்கே குறியீடு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட விசாரணை வந்து அடுத்த மாதம் 3வது வாரத்தில் அநேகமாக நடைபெற இருக்கிறது. திரு ஹென்றி டைஃபன் அவர்கள் இந்த வந்து அவர் 125 பக்கம் உள்ள ஒரு அஃபிடவிட் தாக்கல் செய்துள்ளார். 5 வால்யூமாக அவர் சில ஆவணங்கள்லாம் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவையிலெல்லாம் வந்து படித்து பார்த்து தான் போலீஸ் தரப்பில் குறுக்கு விசாரணை செய்ய முடியுங்கிறதுனால அவரை அடுத்த கட்ட விசாரணைக்கு வரும்படி சொல்லியிருக்கிறோம். போலீஸ் தரப்பில் அவர் அந்த ஆவணங்களுடைய காப்பிகள்லாம் கொடுத்துருக்காரு. நாங்களும் அந்த ஆவணங்களை படித்து பார்த்துக்கிட்டு அடுத்த கட்ட விசாரணையில் அவர் விசாரிக்கப்படுவார். திருமதி ஃபாத்திமா பாபு அவர்கள் ஏற்கனவே வந்து சாட்சி சொல்லிட்டு போயிருந்தாங்க. சில விவரங்கள் இவர்கள் வந்து முதல் முறையில் விசாரித்த பொழுது எல்லா விவரங்களையும் சொல்லாத காரணத்தினால மீண்டும் அவர் வரவழைக்கப்பட்டு இந்த தடவை அவர் மறுபடியும் விசாரணை செய்து சில சாட்சியங்களை நாங்கள் ரெக்கார்ட் செய்திருக்கிறோம். அவர் சில டாக்குமெண்ட்டுகளையும் கொடுத்துருக்கிறார். இப்போ அவைகளையும் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் வந்து துப்பாக்கி சூட்டில் காயம் பட்டவங்களில் கைது செய்யப்பட்டவங்க, ரிமாண்ட் செய்யப்பட்டவங்க, அவங்களுக்கான சிகிச்சைகள் எவ்வளவு நடந்து, அவங்களுக்கான சிகிச்சைகள் நடைபெறுவதற்கான பண உதவி செய்வதற்கானது எல்லாம் ஆணையத்தின் மூலம் பரிந்துரை செய்து அது மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பப்பட்டது. அதில் வந்து அதன்படி மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பல வகையில் நிவாரணம் அளிச்சிருக்கிறாங்க. சில நிவாரணம் வந்து பரிந்துரைகள் வந்து இன்னும் அரசின் பரிசீலனையில் தான் இருக்குது. விரைவில் அந்த நிவாரணங்கள் வழங்கப்படும் என்று நம்பிக்கிறோம். இந்த 22ஆம் தேதி அன்னைக்கு ஊர்வலம் நடந்த இடத்துல எந்தெந்த இடங்களில் 108 ஆம்புலன்ஸ் நிறுத்தப்பட்டிருந்தது, தீயணைப்பு வாகனங்கள்லாம் எந்தெந்த இடத்துல நிறுத்தப்பட்டிருந்தது என்கிற விவரங்களை நாங்கள் வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டிருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் அவங்க கொடுக்கல. திரும்ப மறுபடியும் வந்து நாங்கள் ரிமைண்டரும் அனுப்பிச்சிருக்கிறோம். அது வந்த உடனே அது குறித்த விசாரணையும் நடைபெறும். அது தவிர மாவட்ட ஆட்சியர் அலுவல வளாகத்தில் வந்து 1, 2, 3, 4 இடத்துல சிசிடிவி கேமராக்கள் இருந்தது. அதில் வந்து 22/5/2012 முன்பு, ஒரு வாரத்துக்கு முன்புலேருந்து பதிவான வீடியோ காட்சிகள் எல்லாத்தையும் நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுவும் இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. அது கிடைக்கப்பட்டவுடன் அது சம்பந்தமான விசாரணையும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு அடுத்த கட்ட விசாரணையில் வந்து போலீஸ் அதிகாரிகள், ஸ்டெர்லைட்டு குடியிருப்பில் இருந்த ஊழியர்கள், அங்கே தங்கியிருந்தவங்க, ஸ்டெர்லைட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள், அவங்களாம் சிலர் வந்து அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்காங்க, அவர்களை விசாரிக்க இருக்கிறோம். தடயவியல் வல்லுநர்கள், இந்த பேலிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் துப்பாக்கி கொண்டு அதெல்லாம் கிடைக்கிறது, போஸ்ட்மார்ட்டம் செய்த டாக்டர்ஸு, தனியார் மருத்துவமனையில் இந்த காயம்பட்டவர்கள் சிகிச்சை டாக்டர்கள், இவர்களெல்லாம் இன்னும் விசாரணை செய்ய வேண்டி இருக்குது. அதெல்லாம் அடுத்த கட்ட விசாரணையில் அவர்களெல்லாம் தொடர்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம். அதுபோல் நடிகர் திரு ரஜினிகாந்த் அவர்களை வந்து துப்பாக்கி சம்பந்தமாக தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் சில செய்திகளை குறிப்பிட்டுள்ளார். அதனால் அவரை கண்டிப்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்று சில சாட்சிகள் ஏற்கனவே கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அவர் பேசியதாக சொல்லப்படக்கூடிய அந்த பேட்டி கொடுத்த குறுந்தகடுகளையும் அவங்க ஆணையத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அந்த பரிசீலனையில் உள்ளது. அதை பார்த்து குறுந்தகடுகளை பார்த்து பரிசீலனை செய்யப்பட்டு தேவைப்பட்டால் அவருக்கும் சம்மன் அனுப்பி சாட்சியாக விசாரிக்கப்படுவார். அடுத்த கட்ட விசாரணைன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஆனால் வந்து பரிசீலனை போட்டு பார்த்து ஆணையத்தின் பரிசீலனையில் உள்ளது. அவர் என்ன பேட்டி கொடுத்துருக்காரு, அவருடைய விசாரணை வந்து அவருடைய சாட்சியம் அவசியம்தானாங்கிறது பரிசீலனை செய்து தேவைப்பட்டால் அடுத்த கட்டத்தில் கூட கூப்பிடலாம். அதனால் வந்து அடுத்த கட்ட விசாரணையில் கூட கூப்பிடலாம். அது தகுதியான வேலை வாய்ப்பு இல்லைன்னு சிலர் மனு கொடுத்துருக்குறாங்க. அது அது அதை வந்து ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கோம். சில பேர் அதிகமாக படித்திருக்கிறோம், எங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வேலை என்பது எங்களுடைய தகுதிக்கேற்ற வேலை இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் தகுதிக்கேற்ற வேலை நீங்கள் அவங்களுக்கெல்லாம் கொடுங்க, இந்த அளவுக்கு படித்திருக்காங்கன்னு திரும்பவும் நாங்கள் ஆணையத்திலேருந்து பரிந்துரை அனுப்பியிருக்கிறோம். மிகவும் துரிதமாக எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து விசாரணை வந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. நிறையா சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலைக்குள்ளே தீ வைப்பு எடுக்கப்பட்ட சம்பவங்களை கொடுத்து யார் யார் கொடுத்துருக்குறாங்களோ, போலீஸ் தரப்பில் கொடுத்தது, பத்திரிகை தரப்பில் கொடுத்தது, டிவி சேனல்கள்லேருந்து கொடுத்தது, எல்லாமே வாங்கியிருக்கிறோம். அவையெல்லாம் ஏற்கனவே குறியீடு செய்யப்பட்டவங்க இருக்கிறது. அந்த ஸ்டெர்லைட் குடியிருப்பில் இருக்கிறவங்க வந்து சாட்சி அளிக்கிறதுக்கு அழைப்பாணை அனுப்பப்படும். அவங்க வந்து சாட்சியம் அளித்தால் அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படும். அடுத்த கட்டத்தில் வந்து மருத்துவர்கள் எல்லாம்
ட்ரீட்மெண்ட் கொடுத்த மருத்துவர்கள், போஸ்ட்மார்ட்டம் செஞ்சவங்க, அப்புறம் தடயவியல் வல்லுநர்கள், இவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு இறுதியாகத்தான் காவலர்கள் பக்கத்தில் நாங்கள் விசாரிப்போம்.